ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நீங்கள் உரையாடலில் சொன்னது உதயநிதி துணை முதலமைச்சர் அமைச்சரவை மாற்றம், இது குறித்து என்னுடைய நேர்காணலே ஒரு ரெண்டு மூணு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. தொடர்ச்சியாக பிற ஊடகங்களுக்கும் அது குறித்து சொல்கிறீங்க. அந்த சப்ஜெக்ட் என்ன சார், அப்படியே இருக்குது? இடையில கூட முதலமைச்சர் கொஞ்சம் அதுலேருந்து பின்வாங்கின மாதிரி தெரிஞ்சு, அது இன்னும் பழுக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பழுக்கலை, நான் இன்னும் பழுக்கலைங்கிறார். அப்போ நான் பகை போட்டு வச்சிருக்கிறேன், பழுக்கிறதுக்கு வச்சிருக்கேன், இன்னும் பழுக்கலைன்றது அர்த்தம் இருக்குது. அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லையேன்னு சொல்லலை, இன்னும் பழுக்கலை, கோரிக்கை வந்திருக்கிறது இன்னும் பழுக்கவில்லைன்னு சொன்னார். அதை மறுக்கலை. செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக தான் காத்திருக்கேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குற போது மணீஷ் சிசோடியாவுக்கு எந்த நிபந்தனைகளையும் விதிக்கலை. நீங்கள் மந்திரி ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. பொதுவாக அப்படி நிபந்தனைகள் விதிக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அமைச்சராக பதவியேற்பதில் தடை இல்லை என்றால், செந்தில் பாலாஜி தான் வகித்த, ஏற்கனவே வகித்த துறையோ அல்லது அவருடைய மனதிற்கு நெருக்கமான அல்லது அவருடைய திறமைக்கேற்ற துறையை கொடுக்கணுங்கிறல ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். நீங்களும் அந்த தேதிகளை பார்த்துட்டே வந்தீங்கன்னா அமைச்சரை மாற்ற தேதி வர வர இந்தா வருது அந்தா வருது தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. இப்போ கடைசியாக தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. போன வெள்ளிக்கிழமையோட ரிட்டன் ஆர்குமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, எல்லா விசாரணையும் முடிஞ்சு. ரிட்டன் ஆர்குமெண்ட்டு நான் திடீர்னு வந்து வெள்ளிக்கிழமைட்டாங்க, இல்லாட்டி அடுத்த நாளே தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை வரப்போதே தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. நான் ஃப்ரைடே வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட் தரேன்னு சொன்னேன், அது வரைக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அடுத்த மூணு நாள் லீவ் ஆயிடுச்சு, நாளைக்கு ஒரு ஊருக்கே கிளம்புறாரு. ஸோ அமெரிக்கா போயிட்டு வந்து இதை சொல்லலாம். துணை முதலமைச்சருங்கிறது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, ஒரு ப்ரெஸ்ரிஸில் சொல்கிறது தான். டெசிக்னேட்டட் அஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான். பதவியேற்புக்கு தானே கொஞ்சம் ஏற்பாடுகள் தேவைப்படும், அதையெல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சாக பண்ணிடலான்னு காத்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அப்போ அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் உதயநிதி துணை முதலமைச்சர் அதோடு சேர்த்து அமைச்சரை மாற்றமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சிறிய அளவில் மாற்றம் ஆகணும், ரெண்டு பேரும் நீக்கிறதா சொல்கிறாங்க வயது மற்றும் குற்றச்சாட்டின் அடிப்படையில். யார் என்னன்னு அதெல்லாம் ஒரு நாள் இரவில் முடிவெடுக்கிற விஷயங்கள், மனசுக்குள்ளே முடிவு எடுத்திருப்பார், வெளியே தெரியாதுல்ல. அப்போ உதயநிதி அந்த அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த இது தொடரும். ஏன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து முதலமைச்சர் போகிறாங்க வெளிநாட்டுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர் போவாருங்கிற மாதிரி. அப்படி ஆக்காமலேயே எல்லா முடிவுகளுக்கும் உதயநிதி கேட்டு தான் எடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய உத்தரவுகள் போடணும், இன்டர்னல் மெமோ அல்லது ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். அமெரிக்காவிலேருந்து அப்படியே ஃபைல் பார்க்கறதுக்கு சில நவீன தொழில்நுட்ப ஏற்பாடுகள்லாம் முதலமைச்சருக்கு பண்ணிட்டாங்க. அந்த வசதிகள் இல்லாத போது தான் நீங்கள் மாற்று ஏற்பாடு செஞ்சுட்டு போகணும். நான் இல்லாத போது இந்த அமைச்சர் அல்லது இந்த அமைச்சர்கள் அடங்கிய குழு முதலமைச்சர் பொறுப்பை கவனிப்பார்கள்னு ஒரு கம்யூனிகேஷன் கவர்னருக்கு அனுப்பி விட்டு போவாங்க. இப்போ அதுக்கு அவசியம் இல்லை, அவர் அங்கே உட்காந்து ஃபைல் பார்க்க போகிறார், அவசர முடிவுகளுக்கு அது உதவியாக இருக்கார், கேட்டு செய்யுங்கன்னு சொல்ல போகிறார். ஸோ அந்த பிரச்சனை வந்து வேற எந்த இஷ்யூவாலும் தள்ளி போடல. மேக்ஸிமம் செந்தில் பாலாஜிக்காக தான், செந்தில் பாலாஜி கண்டிப்பாக. ஆமாம், அவருடைய ஜாமீன் கிடைச்சி வந்து நிபந்தனைகள் எதுவும் இல்லைன்னா அவரையும் உள்ளடக்கி ஒரு அமைச்சரவை மாற்றம் நடக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. வந்தவொடனே உதயநிதி துணை முதலமைச்சர் அதோட சேர்த்தும் வரலாம். இப்பவே சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதே பேட்டியில் சொன்ன மாதிரி, துணை முதலமைச்சர்ல நிழல் முதலமைச்சராகவே இன்னைக்கு உதயநிதி இருக்கிறார்ல. எல்லா துறையும் அதிகாரிகளும் அவர்கிட்ட கேட்டு செய்கிறாங்க, இவர் சில முடிவுகள் எடுக்கிறார், சில அட்வைஸ் பண்றார். முதலமைச்சரின் செயலாளர்கள் உதயநிதியை கேட்டு சில விஷயங்கள் செய்ய, ஏன்னா கட்சியில் அடுத்த கட்டம் அவர்தான்னு அடையாளப்படுத்தப்பட்டார். ஆட்சிகளையும் புரோட்டோக்காலில் கொண்டாந்து எல்லாருக்கும் நடுவில் பத்தாவது இடத்துல வச்சுட்டீங்க. யாருடைய மகன் ஒன்று இருக்குது, எதுக்காக அமைச்சரவைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டார், எந்த இடத்துக்காக தயாராகிறார் அப்படிங்கிற போது அவர் இப்படி பழக்கிறதுல தப்பும் கிடையாது. இப்போ பாஜக ஒரு விமர்சனம் வச்சிருக்கு, இதுவரையும் திராவிட கட்சிகள் பண்ணாத ஒரு விஷயத்தை இந்த திமுக பண்ணியிருக்காங்கங்கிறப்ப ஆன்மீகத்தை நோக்கி வந்துருச்சு திராவிடம், அரசியல் என்பது ஆன்மீகத்தை நோக்கி தான் வரணும், திமுக எங்கே கொள்கைக்கு வந்துருச்சுன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அந்த முருகன் மாநாடு நடத்தினதை, இது பிஜேபிக்கு கிடைத்த வெற்றின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. என்ன வெற்றி, முருகனுக்கு மாநாடு நடத்துறதுக்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? நாங்க தானே ஆன்மீக அரசியல் பேசணும், நீங்க திராவிட அரசியல் பேசுறீங்க, ஜெயலலிதா நடத்தலையே, கலைஞர் நடத்தலையே, நீங்க எங்க வழிக்கு வந்துட்டீங்கிறாங்க. அந்த வகையில் ஆன்மீகத்தின் பக்கம், ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துக்கு திமுக வந்திருக்குறத ஏத்துக்குவேன். எங்கள் பக்கம் வந்துட்டீங்கன்னு சொல்றதுல எனக்கு அவங்க சொல்லட்டும், ஒரு பத்திரிகையாளர் நான் சொல்றேன், அது உண்மை அல்ல. இறை வழிபாட்டுக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லை. முருகனை நான் கும்பிடுறதுக்கு பிஜேபி எதுக்கு குறுக்கு வரணும்? அந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வேல் யாத்திரை நடத்தினீங்களே, ஒரு துளி மதிச்சாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? ஞாபகம் இருக்கா வேல் யாத்திரை சட்டமன்ற தேர்தலுக்கு முருகன் முருகன் நடத்தினாரு, அந்த ஆறுபடை வீட்டுல ஒரு வீட்டுல கூட பிஜேபி ஜெயிக்கல, பிஜேபி கூட்டணியான அண்ணாதிமுகவும் ஜெயிக்கல. அது சொல்ல புரியுதுங்களா? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை எப்படி பார்த்தாங்க? மதத்துக்குள்ள அரசியல் வர்றது மக்கள் விரும்பவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் கந்தசஷ்டி கவசத்தை படிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை பண்ண தீர்மானம் இருக்குது. அறநிலையத்துறை நடத்துகிற கல்வி நிறுவனங்களில் விருப்பமுள்ள ஆர்வமுள்ள மாணவ மாணவிகளை கலந்து வைக்க போகிறாங்க. படிக்க, ஏன் கந்தசஷ்டி கவசம் படிக்கக்கூடாதா? படிக்கக்கூடாது சொல்ல நீங்கள் யார், உங்களுக்கு ஏன் எரியுது சொல்லுங்கள் சார். கந்தசஷ்டி கவசத்தை படித்தா ரவிக்குமாருக்கு ஏன் எரியுது, அது எப்படி காவிமயமாகும்? நான் சொல்லட்டுமா, ரவிக்குமார் தான் மறைமுகமாக துணை போகிறார் பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு. அவங்க கிளைம் பண்ணலாம் கந்தசஷ்டி எங்கள் பக்கம் வருதுன்னு, அது உண்மை இல்லை. உத்தரப்பிரதேசமே அதுக்கு சாட்சி சார், ராமர் கோயிலை திறந்த அந்த தொகுதியிலே தோக்கடிக்கிறாங்க.
அப்புறம் கந்த சஷ்டியை படிச்சா பிஜேபி பக்கம் போறக்கு காயமையு சொல்லலாமா நீங்க? அது உண்மை அல்ல. சரிதானா? ரவிக்குமார் பேசுறது தப்பு, தமிழிசை பேசுறது தப்பு. திமுக ஒரு மனமாற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்திற்கேற்ற மாற்றம். இல்ல, இப்ப ரவிக்குமார் போன்றவர்கள் சொல்வது என்னன்னா, நம்ம இயக்குவது வந்து எந்த மதமும் கிடையாது, கான்ஸ்டியூஷன் தான். மதச்சார்பற்ற அரசு வேணும்னு நம்ம பாஜக விமர்சிச்சுட்டு அவங்க ராமர கையில எடுத்தா நீங்க முருகன் எடுக்கிறீங்களேன்னு ரவிக்குமார் விட இல்ல சிபிஎம் இன்னைக்கு கண்டன அறிக்கை கட்சி. இவங்களுடைய கொள்கை எல்லாம் கடவுள் மறுப்பு சார். கடவுள் மறுப்பை பேசுறவங்களுக்கு கடவுளை பத்தி என்ன சார் அக்கறை? எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, என்னை பத்தி விமர்சிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்றதுக்கு மார்க்சிஸ்டுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க கருத்தை சொல்லிட்டு போட்டோம், அது அவங்களுடைய அரசியல் கடமை. அது என்ன, நீங்க வழி நடத்த முடியாது, ஏன் உரிமை அது? திமுக வேற, திமுக நடத்துகிற அரசு வேற. அந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மதசார்பற்ற அரசு எல்லா மதத்தையும் தள்ளி வைக்கணும்னு அர்த்தம் இல்லை, எல்லா மதத்தையும் அரவணைக்கணும். அரபு கல்லூரிகள் நடக்குதா? அரபிக் கல்லூரிகள், அவங்க நடத்துகிற ஸ்கூல், அங்கே என்ன சொல்லித்தராங்க? உருது சொல்லித்தராங்க, இறை வணக்கம், அவங்களுடைய இறை தூதரை வழிபடி வழிபடணும். எல்லா விஷயங்களும் அங்கே நடக்குதுல்ல, கிறிஸ்துவ நிறுவனங்கள் நடக்குதுல்ல. என் பையனும் கிறிஸ்துவ ஸ்கூல்லாம் படிக்கிறான், அவனுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த பாடல்கள் கிறிஸ்து சம்மந்தப்பட்ட பாடல், நானே ரசிக்கிறேன்னு படிச்சுட்டு போ. நீ அங்கே படிக்கிற கிறிஸ்துவ புகழ்ந்து ஒரு பாட்டு பண்ண தப்பே இல்லை. ஏன் அறநிலையத்துறை நடத்துகிற கல்லூரியில் ஒரு கந்த சஷ்டியை படித்தா மட்டும் உங்களுக்கு ஏன் எரியுது? ரவிக்குமார் போய் கேட்பாரா, கிறிஸ்துவ நிறுவனங்களில் கிறிஸ்துவை போல்கிற, மாதாவை போல்கிற எந்த பாடல்கள் எழுத்து வடிவிலோ ஒளி வடிவிலோ இருக்கக்கூடாது? ரவிக்குமார் சொல், மதச்சார்பற்ற நாடு இது சொல்லுவீங்களா? எதையுமே கவர்மெண்ட் செய்யும் போது அந்த நிறுவனங்கள் மறைமுகமா அரசு சலுகை கொடுக்கிற நிறுவனங்கள், சிறுபான்மை நிறுவனங்கள் சொல்லி அவ்வளவு சலுகைகள் இருக்கு. அரசின் பணம், உங்க பணம், ஏன் பணம் எல்லாம் மறைமுகமா அவர்களுக்கு சலுகையாக கொடுக்கப்படுது, அதுவும் அரசு சம்பந்தப்பட்டதுதான். சொல்ல போறீங்களா, அறநிலையத்துறைன்னு ஒண்ணு, இந்துக்களை ஆலயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்குன்னு ஒரு துறை இருக்கு, அவங்க அதை செய்யறாங்க. மற்ற மதத்தை பத்தி ரவிக்குமார் சொல்லட்டும், இதை பத்தி கேள்வி கேட்கட்டும். ஆனா திருப்பியும் சொல்றேன் சார், ரவிக்குமார் வரலாற்று தப்ப செய்யக்கூடாது. கந்த சஷ்டியை பாடுறது காவிமயமாக்குறன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு துணை போகிறீர்கள் அர்த்தம். நானும் ஒரு இந்துவா சொல்றேன், கந்த சஷ்டியை நானும் படிக்கிறோன்னா சொல்றேன். பிஜேபிக்கு கந்த சஷ்டிக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல அந்த புரிதலுக்கு நீங்க வாங்க, நீங்களே கொண்டு போய் தட்டில் வச்சு பிஜேபி கையில கொடுக்காதீங்க. இல்ல, பாஜக வந்து எங்க பக்கம் நீ வந்துட்டேல அப்படிங்கிற மாதிரி நான் எங்க கொள்கை ஜெயிச்சிருச்சு என்ன வேணாலும் பேசுவாங்க சார். நாம நம்ம ஒரு நம்ம கருத்துல தெளிவா இருந்தா போதும். அரசு என்ன, திமுக நிலை என்ன? இல்ல, அவர்கள் வைப்பது கடவுளையோ மதத்தையோ அரசு கவலைப்பட வேணாமே, அதை மக்கள் பார்த்துக்குவாங்களே. இதையே செய்யறீங்க, பிஜேபி அங்கே ராமரை வச்சு இதை தானே செய்யறாங்க, நீங்களும் அதை செய்யலாமா அப்படிங்கிறதா கூட்டணி கட்சிகளுடைய கேள்வி. சார், நேற்று ஒரு 3 அல்லது 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாடு முருகனுக்கான மாநாடாக நாங்கள் பார்க்கல. முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் முருகன், இது தமிழ் மாநாடுன்னு சொன்னாங்க. அதை மறுத்து பேசுங்களேன், உங்களுக்கு துணிச்சல் இருந்தா என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? அது என்ன, இந்து கடவுளுக்கு ஒன்று கொண்டாட்டம் மட்டும் உங்களுக்கு எரியுது, என்ன அர்த்தம் சார்? ஏ, இந்துக்கள் ஒரு மதம் இல்லையா? இந்து உங்களுக்கு ஓட்டு போடலையா? இந்துக்கள் மக்கள் இல்லையா? ஏன் உங்களுக்கு எரியுது? ரவிக்குமார் மட்டுமல்ல, இது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் உடனே எதுக்குறது? ஏன் இப்போ என்ன மாநாடு நடந்தால் என்ன கெட்டு போச்சு? யார் குடி முழுகி போச்சு சொல்லுங்க சார். பழனி முருகன் கோயிலில் உள்ள உண்டியல் காசை என்றீங்க, நல்ல மெஷின் வச்சு நவீன டெக்னாலஜியில் அள்ளி எடுக்கிறீங்கல்ல, அதை எடுத்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்கல்ல, ஏன் அதே இதில் அந்த முருகனுக்கு ஒரு மாநாடு நடந்தால் உங்களுக்கு ஏன் எரியுது? என்ன சார் அரசியல் இது? இல்லை சார், அவங்க வந்து இறை வழிபாடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை எதுக்கு ஒரு அரசு தலையிடணும்? அது மக்களுடைய விருப்பம். சார், அரசுக்குன்னு ஒரு துறை இருக்கு, அந்த துறையில் மக்கள் கொடுக்குற காசை வாங்கி வட்டு உங்க கஜானால போடுறீங்க. அவன் ஒரு மாநாட்டம் நடத்தக்கூடாதா? முருகனை கூப்பிட்டு ஒரே காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலத்துக்கு முருக பஜனையாக நடந்துச்சு, முருக பஜனையாக நடந்துச்சு. எத்தனை எத்தனை கட்டுரைகள் சமர்ப்பிச்சாங்க தெரியுமா? அது எந்தெந்த விஷயங்களுக்கு அடித்தளம் போட்டிருக்கு தெரியுமா சொல்லுங்க சார். பூஜை புனஸ்காரம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் உச்சிக்கால பூஜை, அந்த ஏர்லி மார்னிங் நடக்கிற பூஜை, அதெல்லாம் நம்ம பேர் தெரியல. பூஜையாக நடந்த முருக சிலையை கொண்டாந்து வச்சு அந்த 2 நாள் மாநாட்டில் பூஜையாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை அரசு செய்யலாமான்னு கேட்கலாம். ஏன் சார், அதுக்கு தான் கோயில் இருக்கு, எதுக்கு ஒரு மாநாட்டை கூட்டி அந்த திடலில் வைக்கிறீங்கன்னு? என்னென்ன நிகழ்ச்சி நடச்சுன்னு முதல்ல எடுத்து பாருங்கள். இதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது. இல்லை, அவர்கள் கேட்பது இதே திமுக திராவிட இயக்கங்கள் என்ன செய்கிறீங்க, ராமரை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. அதான் சொல்ல வந்தேன், ராமரை வச்சு அரசியல் பண்ணால் நம்ம விமர்சிக்கிறோம், முருகனை வச்சு என்ன அரசியல் பண்ணாங்க? இல்லை, அவங்க ராமர் எடுத்தால் நீங்கள் முருகன் எடுக்கிறீங்க பாருங்க. எடுக்கிறது வேற, அரசியல் செய்கிறது வேற. எல்லா தெய்வங்களையும் எடுத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தான் ஒரு துறை, திருப்பி திருப்பி சொல்கிறேன், காசை சம்பாதிக்கிறீங்க மக்கள்கிட்டருந்து, அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற மாதிரி அந்த கூட்டத்தை நடத்துறீங்க. ராமரை வச்சு அரசியல் பண்ற பிஜேபியினுடைய அரசியல் வேற, அறநிலைத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி அந்த துறைக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சு அந்த அமைச்சருக்கு தலைமையாக ஒரு முதலமைச்சர் உட்காந்துட்டு அந்த துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்க இவ்வளவு பொங்குனீங்கன்னா 2-1 நீங்க இந்த திருப்பி சொல்ற ஆபத்து எங்க? ரவிக்குமார் தான் ஆரம்பிக்குது. நீங்க ராமருடைய மத அரசியலை இருங்க சார், ராமருடைய மத அரசியலையும் முருகனுடைய வழிபாட்டு நிகழ்ச்சியையும் ஒன்றுன்னு நீங்க ஒப்பிட வந்துட்டீங்கனாலே ஆபத்து உங்ககிட்ட தான் இருக்கு.
பிஜேபி பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், உங்களை பற்றி தான் முதல்ல கவலைப்படணும். இல்லை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டுருக்காங்க. அர்ஜுன் சம்பத்தை எது கூப்பிட்டாங்க? அர்ஜுன் சம்பத்தை என்ன தேடப்படுற குற்றவாளியா இல்லை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியா? அவர் இந்து மதத்தினுடைய தீவிரத்தன்மையுடையவராகவே இருக்கட்டும், வரக்கூடாதா? அவர் ஆசைப்படுற வந்து இன்னொன்று சொல்லட்டுமா, அண்ணாமலை போய் உட்கார்ந்தாலும் தப்பு இல்லை சார், முருகனை கும்பிட்ற யாரும் போய் உட்காரலாம் சார், அதில் மதசார்பற்றவராக இருக்கணும் நீதிபதிங்கிறவர், அவர் முருகனை கும்பிடக்கூடாது அவருக்கும் பொருந்தோம், ரவிக்குமார் சொல்கிற வாதம் நீதிபதிக்கும் பொருந்தோம், அதில் நியாயம் இருக்கா? நீதிபதிக்கு இறை நம்பிக்கை இருக்கக்கூடாதா சொல்லுங்கள் சார். இல்லை இப்போ இதுகாரும் வந்த நம்ம தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர், பக்தவச்சலம், காமராஜர், திராவிட கட்சியில் அல்லாத காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிட்டே வரணும் சார். நான் சொல்லட்டுமா, ஆராசா தீக்காலிருந்து வந்தவர், பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமான்னு ஒரு சர்ச்சையை ஆரம்பித்தார், ஒரு 1.5 வருஷம் இருக்கும், ஒரு கூட்டத்தோடு அதை முடிக்க வச்சுட்டாங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருங்கன்ற ஒரு கண்டிஷன் போச்சு. ஏன் கொள்கையை பேசுகிற ராசா உறக்க பேசலாமே, பேசிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும்ல? பிள்ளையாரை கும்பிடாத யாராவது இருக்கானா சார்? 10 பேர் 9 பேர் சும்மா நச்சுக்கு இப்படி வச்சுட்டு போவான் பிள்ளையாரை பார்த்தா, கல்லை பார்த்தா. அப்போது அந்த பிள்ளையார் எப்படி பிறந்தா? நான் கும்பிட்றேன் பிள்ளையாரை, என் வீட்டில் 10 விதமாக பிள்ளையார் வச்சுருப்பேன் நான், என் ஆஃபீஸ் டேபிளில் 10 பிள்ளையார் வச்சுருக்கிறேன், பிள்ளையார் எப்படி பிறந்தான்ற கவலை எனக்கு தேவையில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது பிள்ளையாரை கும்புறேன், அவர் எனக்கு செஞ்சா செய்கிறாரு, செய்யாட்டி போகிறாருன்ட்டு போய்கிட்டே இருக்கிறோம் நான். ஆனால் அந்த பிள்ளையார் எப்படி பிறந்தா தெரியுமான்னு என்கிட்ட முன்னாடி மேடை போட்டு பேசணும், நான் எரிச்சல் ஆவேனா மாட்டேனா? அது மக்களுக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சார்? தீக்காவே அது மாதிரி விமர்சனம் நிறுத்திக்கிட்டாங்க சார், இந்து மதத்தை மட்டும் இல்லை அவங்களும் கிறிஸ்டியானிட்டியே முஸ்லீம்களில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை எதிர்த்த தீக்கா. நல்லா கவனிங்க, நீங்கள் கேட்கணும், பதாகைகள் ஞாபகம் இருக்கா? அந்த காலத்தில் தீக்கா நடத்த ஊரில் 786 அல்லாவோட ரூம் நம்பரா? 786 அல்லா ரூம் நம்பரானு கேட்டாங்க. பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா? ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு கையில் ஏந்திட்டு நடந்து போவாங்க. இன்றைக்கி எங்கேயாவது அப்படி பார்த்துருக்கீங்களா? தீக்கா கொள்கையை மாற்றிக்கிச்சா? இன்றைக்கும் கடவுள் மறுப்பில் உறுதியாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த கோஷத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா காலமாற்றம், நீங்கள் இன்றைக்கி அந்த பதாகையை தூக்கி பிடிச்சிங்கன்னா கேஸ் வரும், மத உணர்வுகளை புண்படுத்துறீங்கன்னு. ஜெயலலிதா அம்மையார் இப்படி ஒரு மாநாடு நடத்திருப்பாரா? இல்ல அதுக்கான சூழல் வரல நினைக்கல. சரி, இவர் நடத்துறாரு. ஜெயலலிதா அம்மையார் மிகுந்த ஆன்மீக நம்பிக்கை உடையவர், ஆனா ஒருபோதும் ஒரு அரசு சார்பில் இப்படி ஒரு கடவுளுக்கு மாநாடு நடத்த அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கு இந்த யோசனை வரல, சேகர் பாபுக்கு வருது சார். இதெல்லாம் ஒரு துறையை ஜெயலலிதா அம்மையார் நடத்தி அர்ஜுன் சம்பத்து, அண்ணாமலை போன்றவர்கள் அன்னைக்கு இருந்தா கூட்டி உட்கார வச்சிருப்பாரா? அதெல்லாம் அடுத்த விஷயம் சார். இப்ப என்ன அர்ஜுன் சம்பத்துக்கு ஸ்பெஷல் பிளைட் அனுப்பி வச்சு கூட்டி உட்கார வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அல்லது அர்ஜுன் சம்பத் யாரோ பாகிஸ்தான்காரர் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவருடைய கருத்துக்கள் 1000 மாறுபாடு இருக்கலாம், முருக பக்தர்கள் முறையில் யார் வேணாலும் உட்காரலாம் சார், முன் வரிசையில் உட்காரனா பாஸ் வேணும், அவர் ஊரறிஞ்சு ஆள் அதனால முன்னாடி உட்கார வச்சிருப்பாங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? உடனே பிஜேபியோட போய் சேர்ந்துட்டாங்களா? நான் கேட்குறேன், இதையெல்லாம் செஞ்சால் தான் பிஜேபியோட சேரணுமா? இதெல்லாம் செய்யாமலே ஒரே நைட்டில் போய் கலைஞர் அமைச்சரவையிலே போய் சேரலையா? என்ன சார் பேசுகிறீங்க? சரி, அப்படியே சேர்ந்தால் தான் மறைக்க முடியுமா? சேரட்டும், அது வீரமணியோட கவலை, திருமாவளவனுடைய கவலை, ஐயோ இனிமேல் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது, இடதுசாரிகள் கவலை, அடுத்து நம்ம இன்னொரு அணியை தேடணும், நமக்கு என்ன கவலை வந்துச்சு? எவ்வளோ நாளைக்கு நீ மூடி கல்ல உறவுங்கிறாங்க, எனக்கு அந்த வார்த்தையிலே நம்பிக்கை இல்லை, அது நேரடியான உறவுன்னு சொல்லுவேன், ஊரடியே நடக்க தான் போகுது, அதுக்கு அவசியம் இல்லை, 2026 தெரிய போகுது, கள்ள உறவு நல்ல உறவாக மாறுதா வெளிப்படையான உறவாக மாறு, அது வரைக்கும் நம்மையே போட்டுக்கிட்டு அதை போய் பீராயணுங்கிறேண்ணா. இந்த விஷயத்தில் ஒரு பத்திரிகையாளராகவும் உங்களுடைய கடந்த கால அரசியல் கட்சிகள் மீது இருந்த பார்வையின் அடிப்படையில் இந்த திராவிட கட்சியில் இந்த மாநாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க. நன்றி.